Hi everyone, MC Tamil is here along with from Chennai Event Manager Robin Rajkumar. But in the MC and Angi, we are here at Butterflies Event Management founder Robin Rajkumar, our colleagues Ryan and birthday party. Third birthday. We are very proud that we are here as a guest. Last year, we were doing our second birthday. Twins birthday, second birthday. Romba special ah pannom and thanks to Rajkumar sir and Anita ma'am engalukku last year and the opportunity kuduthadukku indiyar at guest ah kuttadukaga once again thanks ana nariya vishayam nadandhathu we came here we had a good time here and before I proceed further Nandhini edha share pannana share panikkara Robin Rajkumar sir pathi Robin and Anita they are very very good friend of us nariya vandha engle follow pannuvanga naanu avanga follow naanga avanga follow pannitiruka because whenever they achieve a milestone avanga vandha milestones la vandha avanga achieve panniruvanga and adu ella post la engle vandha tag kandipa engle tag panna avanga miss pannadhe kediyadhu ana ana to be very frank vandha avangala starting la irundhu ipo varaikum avanga kuda nama irukom and we have given so many MCs introduced so many MCs to Butterfly events so avangala inik nalla nelavel irukanga bodhu engalukku vandha we feel very very proud and happy so those things are like you know making us very much you know connected with Robin and Anita and as well as with you know Butterfly event management Yes. In fact, Rajkumar sir பத்தி பேசினா தனியா ஒரு லைவே பண்ணலாம் பட் இதுல நான் கிறிஸ்பா வந்து முடிச்சுக்கிறேன்னா இதுல இன்னொரு அஜெண்டா இருக்கு இந்த லைவ்ல ஸோ ராஜ்குமார் சார் ஹி காட் இன்ட்ரடியூஸ் டு அஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா தான் அதில் வந்து அவரோட ஒரு பேக்கேஜ் பத்தி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அது என்னோட ஃப்ரெண்டு போட்டு இது மாதிரி இது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் நான் ஒரு ரிசர்ச் பண்ணி அவரை காண்டாக்ட் பண்ணும்போது சொன்னார் வாங்க தமிழ் பேசலாம் அப்படின்னாரு பெரம்பூர்ல தான் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஆனால் நேரம் போய் மீட் பண்ண டைமே இல்லை பட் ஸ்டில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும் எம்சி கேட்டார் லோ பட்ஜெட்டில் வேணும் ப்ரெஷர் எம்சி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எம்சி கொடுக்க ஆரம்பிச்சா அதை மாதிரி நான் கொடுத்த எம்சிஸ் நிறைய பேர் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் இருக்காங்கன்னு போது நந்தினி சொன்ன மாதிரி வேர் வெரி ஹாப்பி அப்படி ஆரம்பிச்சா தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எங்களுக்கும் பட்டர்ஃப்ளைஸ் இவன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறமா அவர் எங்களுக்கும் இவன் கொடுத்தாரு அதான் அந்த ஃபர்ஸ்ட் இவன்ட் நாங்கள் ரெண்டு பேர் எங்கள் எம்சிஸை எவ்வளோ இவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணவர் அவரோட குழந்தைங்க பார்த்துருக்கு எங்களுக்கு கூப்பிட்டாரும் போது வி ஃபெல்ட் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வி ஹோஸ்ட் தட் இவெண்ட் அதுக்கப்புறம் கார்பரேட் இவெண்ட்ஸும் கொடுத்தாரு எனக்கு ஸோ அந்த வகையில் ஸ்பெஷல் டு அஸ் அண்ட் ஒரு இவன்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ரெவல்யூஷன் பண்ணவர் அப்படின்னு சொல்லலாம் எவ்ரிடே ஒரு இவெண்ட் அவரோட டார்கெட் அதுதான் 365 days அப்படின்போது 365 ஈவென்ட் சம்டைம்ஸ் மோர் தன் தட் அரௌண்ட் 400 ஈவெண்ட்ஸ்லாம் க்ராஸ் பண்ணார்னு நினைக்கிறேன் அந்த வகையில் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் எஸ் 500 க்ராஸ் பண்ணார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர் ஸோ அவரோட ஃபேமிலி பர்த்டே பார்ட்டியில் இங்கே இருக்கணும் வெரி ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தாரு என்னன்னா அவங்கள தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் நான் நன்னதர் தன் எம்சி மஞ்சு மாலினி இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன் நான் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேம்குள்ளே வாங்கன்னு சொன்னேன் அவங்கள்ட்ட நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நான் என்ன பேச போகிறேன்னு தெரியாது பட் ஃபுல்லோவில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி ஹேப்பனிங் எம்சிஸ் ஹூம் ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் எல்லாருமே தெரியும் நான் எப்பவுமே உண்மை பேசக்கூடிய ஆள் நான் எக்ஸாஜரேட் பண்ண மாட்டேன் ஹார்ட்ல வந்து பேசுவேன் நான் உண்மை எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவேன் அந்த வகையில் வந்து நான் நிறைய எம்சிஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன் அதில் வந்து சில பேரை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதில் தேர் ஆர் ஒன்லி வெரி ஃபியூ எம்சிஸ் அதில் ஒருத்தங்க தான் மஞ்சு நிறைய பேசியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் சரி வாட்ஸ்அப்பில் சரி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்து எங்கேனாலும் திடீர்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது மஞ்சு மாலினி அப்படின்னு சொல்லிட்டு இதான் நான் புது கேரக்டர்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தா அவங்க இவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க எவ்ரிடே ஈவெண்ட்டு பண்ணுற மாதிரி தான் ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்துருந்தேன் அந்த வகையில் ஐ பீன் டெல்லிங் வித் யூஸ்வலாக இது வந்து மேபி நான் இது இவ்வளோ ஆனஸ்டாக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மஞ்சு கூட ஷாக் ஆகலாம் என்னென்னா நான் சீக்கிரத்தில் எல்லாருக்கும் போயிட்டு அசோசியேட் ஆகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதாவது ஆஸ் தி பிராண்ட் கீப்ஸ் டெவலப்பிங் இஸ் உள்ள சாங் போட்டதுனால வெளியே வந்துட்டுருந்தாங்க ஐ ஜஸ்ட் சே ஓகே நான் வழக்கமாக என்ன பண்ணேன்னா எங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க உங்கள் கூட நான் எப்படி அசோசியேட் ஆகுது அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க நான் வந்து வெரி ஐ தோ ஐ கிவ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தட் வி ஆர் ரெடி ஃபார் அசோசியேஷன் நானாக தேடி போய் சில பேர்கிட்ட தான் நான் வந்து அசோசியேட் பண்ணலாமா ஹவு கேன் வி ஒர்க் டுகெதர் அப்படின்ற கேட்கறது வந்து வெரி ஃபியூ இதுவரைக்கும் நான் கேட்டதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அந்த வகையில் மஞ்சு ஒரு ஆள் அப்படின்ட்டு சொல்லலாம் ரீசெண்டாக தான் ஒரு 1 week 2 week back தான் பேசியிருந்தேன் உங்களோட போஸ்ட்டை நிறைய ஃபாலோ பண்ணுற மஞ்சு லெட்ஸ் டிசைட் நம்ம மீட் பண்ணோம் டீமாக ஒரு நாள் மீட் பண்ணோம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த வகையில் ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு அஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கோம் அண்ட் இன்றைக்கி மஞ்சோட எம்சிங் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது வி ஹேட் குட் டைம் யோ ஸோ நான் ஓவர் டு மஞ்சு மஞ்சு தான் பேசணும் அப்படின்னு ஈவன் வென் ஐ மெஸ் மெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைக் இன்றைக்கி தான் நான் வந்து மீட் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேருமே ஸோ ஐ டோல்ட் ரொம்ப ஹாப்பனிங்கான எம்சி அண்ட் நீங்கள் வந்து உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் திங்காக இருந்துச்சு அவங்க கூட நம்பலை இப்போ தமிழ் சொன்னும் போது அட்லீஸ்ட் நம்புகிறாங்களான்னு தெரியல மேபி அவங்க நம்மளனாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் உண்மையாக தான் சொல்கிறோம் லைவ்லேயே சொல்கிறோம் அப்படிங்கும் போது ஷீ ஷுட் பி ஹாப்பி ஃபார் தட் பட் எனிவேஸ் தெரியல அவங்க இன்னும்
நம்புறாங்களா இல்லையா? Thank you so much. எனக்கு ஸோ அந்த வகையில் வி நெவர் ஃபெயில் டு ப்ரொமோட் எனி ஒன். நாங்கள் வந்து பார்க்குறோம் ஒரு இவெண்ட் பார்க்குறோன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா வி டெஃபினெட்லி டோன்ட் ப்ரொமோட். சீரியஸ்லி திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐம் மீட்டிங் யூ பீப்பிள். ஐம் ரியலி எக்ஸைட்டட். சீரியஸ்லி நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பற்றி சொல்லும் போது ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். தேங்க் யூ. அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஒரு 30 seconds உன்னை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லலாம் மஞ்சு. வாட்ஸ் யுவர் பேக்ரவுண்ட் அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச் மஞ்சு ஃபார் ஜாயினிங் அஸ் இன் திஸ் லைவ். ஓகே, பார்த்துட்டு இருக்க மற்றவங்க என்ன நடந்துட்டுருக்கீங்கன்னா, வி ஆர் ஹியர் அட் தி இவெண்ட் மேனேஜ்மெண்ட். இவெண்ட் மேனேஜர் ராபின் ராஜ்குமார் சாரோட கிட்ஸோட பர்த்டேக்கு வந்தோம். அண்ட் வி ஃபீல் ரியலி வெரி ஸ்பெஷல். ஏன்னா அவர் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார் அப்படின்னும்போதே அவர் எப்பவுமே பிஸியான பர்சன். யூஸ்வலாக எங்கள் சேட் கூட அவர் கூட நான் பேசும்போது பார்த்தோன்னா ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட் தான் பேசும். அவர் ரெக்குயர்மெண்ட் கேப்பர் நான் ஆன்சர் பண்ணுவேன். சில நேரத்தில் எனக்கு டைம் இருக்காது, அவருக்கு இருக்காது, இப்படி தான் நடக்கும். பட் அவரோட ஃபேமிலி ஈவெண்ட்ஸில் இன்னும்போது எங்களை மறக்காமல் கூப்பிட்டாரு அப்படின்னும் போது வி ஆர் வெரி ஹாப்பி. இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த ஹாஸ்பிட்டாலிட்டி சரி, வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தட்ஸ் இட். வாட் எவர் ஐ வாண்டட் டு ஷேர் விஷயம் நந்தினி ஏதாவது ஷேர் பண்ணணும். ஐ கேன் கண்டினியூ. That's it. It was a very good show and we are very happy that we are coming here for the second time. That is on third birthday of Adrian and Ryan. ரெண்டு குழந்தைகளும் இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்குமாறு இறைவனை பிரார்த்திக்கிறோம். ரொம்ப அழகாக வந்து ராபின் அண்ட் அனிதா வந்து ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுத்தாங்க. We are very happy to hear such a speech from the host of the event, that is Robin and Anita. ரொம்ப அழகாக பேசினாங்க. ராபின் வந்து ஒரு அழகான மெசேஜ் வந்து அவங்க ரெண்டு குழந்தைகளுக்கும் நான் கன்வே பண்ணுறேன். இப்போ அவங்களுக்கு புரியலனாலும் பின்னாடி வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும் நான் எதுக்காக இவ்வளோ அழகாக வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், எதுக்காக இந்த ஈவெண்ட் நான் வந்து நடத்தியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற சொல்லி ரொம்ப அழகாக வந்து பேசினார். ரொம்ப அழகாக வந்து பார்க்கும்போது அண்ட் வி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். Thank you so much. This is MC Nandhini Aravindan signing off along with MC Thamizharasan. Yes, before I sign off, yes, Nandhini Kadisa சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணியாகணும். நிறைய பேர் பர்த்டே கொண்டாடும் போது வந்து அவங்க குழந்தைக்கு இது வேணும் அது வேணும் பண்ணுவாங்க, பட் அந்த வீடியோகிராஃபி ஒக்கத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. இது நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற விஷயம் தான். ரெண்டு விஷயம் எஸ் நந்தினி பாயிண்ட் அவுட் பண்ணாலும் ஐ லைக் டு ஷேர் இட் பிஃபோர் ஐ வைண்ட் அப். ஒன்று, பல பேர் பண்ணுற தப்பு அந்த குழந்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வர கெஸ்ட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் சில பேர் பண்ணுற தப்பு ஃபர்ஸ்ட் பர்த்டே தானே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த மெமரி பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பர்த்டே அப்படின்போது லைக் ராபின் ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி அந்த மெமரிஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் என்ன நடந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு கிளைண்டாக இருக்கீங்க இல்லை இவெண்ட் மேஜராக இருக்கீங்க, அந்த ரெண்டு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வர கெஸ்ட்டை எப்படி என்டர்டெயின் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, அந்த குழந்தைக்கு நீங்கள் பண்ணது அப்போ தெரியாது அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுடாமல் அதை கேப்சர் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வந்து அந்த குழந்தைங்க நீங்கள் போட்டு காமிக்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு வச்சிருக்க தீம் வந்து அழகா உங்களுக்கு ஒரு கார் தீம் வச்சிருக்காங்க. ஸ்டேஜில் இருக்கிறதா ராபின் ராஜ்குமார் சார் அண்ட் இஸ் ஒய்ஃப் அனிதா, இந்த ரெண்டு பேருமே இவெண்ட் மேனேஜர்ஸ். அண்ட் இயர் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் நாங்கள் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணும்போது அவங்களாம் வந்து டான்ஸ் ஆடி பட்டை கிளம்புனாங்க ஈவெண்ட்டு. அண்ட் பீப்புள் ஆர் வெயிட்டிங் புஃபே கவுண்டர்ஸ் தேர் அட் த பேக். ஸோ திஸ் இஸ் இஸ் டெக்கரேஷன். அண்ட் ஒன் மோர் திங் வி ஃபர்கட் இஸ் இங்கே எங்களோட வெரி குட் ஃப்ரெண்ட் எங்களோட டீம் மெம்பர் கார்த்திக்கும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காரு. ஸோ கார்த்திகோட வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் திடீர்னு பார்த்தா அங்கே கார்த்திக் இருப்பார் கேட்டால், ஆனால் இங்கே மேஜிக் ஷோ பண்ணுறேன் இங்கே ஸ்டால் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார். நான் கார்த்திக் கிட்ட கூப்பிட்டு போகிறேன் உங்களை. ஸோ யூ ஹவ் தி புதப்பு அண்ட் அங்கே கார்த்திகோட அப்பா கேரி கேச்சர் டேட்டூ ஸ்டால் இஸ் கோயிங் ஆன். கார்த்திகோட அப்பா அங்கே குழந்தைங்களை நல்லா ஒரு விளையாட்டு காமிச்சு ஸ்டார்டிங்கில் மேஸ்கட் போட்டிருந்தார், இப்போ குழந்தைகளை நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கார்த்திக் வுட் பி டூயிங் சம்மர் க்ளோஸ் அப் மேட்சிங் எங்கேயாவது பண்ணிகிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பூத். கார்த்திக் அங்கே எம்சி கூட பிஸியாக இருக்கார்.
ஓகே வந்தது வந்துட்டு அப்போ கார்த்திக்கிட்டும் பேசலாம். நம்ம கார்த்திக் என்ன நினைக்கிறாரு இந்த ஈவெண்ட்டை பற்றி அப்படின்னு கார்த்திக் நாங்கள் நிறைய பேசிட்டோம், ஈவெண்ட்டை பற்றி பேசிட்டோம், மஞ்சு பற்றி பேசியாச்சு, ராபின் சார் பற்றி பேசியாச்சு. நீ ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் உன்னோட குரோத்தை பற்றி, நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஷேர் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய் ஹாய், என் பேர் கார்த்திக், நான் மேரிக் அங்கே பின்னாடி போயிடலாம். ரெண்டு எம்சி லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, எம்சி தமிழ். சரி, உன்னை பற்றி தான் பேச சொல்லியிருக்கோம், நம்ம அப்படியே இங்கே பின்னாடி போயிடலாம். அந்த சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீ கார்த்திக், கார்த்திக் உங்கள் அப்பாவும் ஃபேமிலி பற்றி நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. எஸ், இங்கேருந்தே கூட பேசலாம். ஓகே, பரவாயில்ல, இங்கே நமக்காக நிறைய இடம் இருக்குது, லைட்டிங். ஓகே, எஸ் கார்த்திக் சொல்லலாம். நீ என்னெல்லாம் பேசணுன்னு தோணுதோ பேசலாம். உன்னோட நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்கிற, எங்களுக்கு அடிக்கடி ஒரு மெசேஜ் பண்ணுறதுமோ அது மாதிரி வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்றது இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன்னா, மேஜிக் ஷோ பண்ணுவேன், அதுக்கப்புறமா லைவ் கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அப்புறமா என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ணுவேன், பவுன்சி கேஸ்டல், அப்புறம் ஃபுட் ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன், காட்டன் கேண்டி, சாக்லேட் போட்டு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நிறைய ஈவெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டுருக்கோம். கார்த்திக் பற்றி நான் பேசுறதோட நந்தினி பேசுகிறாங்க நல்லா இருக்கு. எனக்கு நந்தினி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க கார்த்திகோட குரோத்தை பற்றி ஆகிட்ட, அதில் நந்தினிக்கு ஒரு சின்ன ரோல் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நந்தினி, யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். கார்த்திக், கார்த்திக் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஒரு மேஸ்காட்டாக தான் இருக்கு, மேஸ்காட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் நான் திரும்ப மேஸ்காட் சொல்லுவாங்க, அது சப்ளை பண்ணுறவா தான் ஆனார். அதுக்கப்புறமா எங்கள் கூட அசோசியேட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோம், அப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் அவருக்குன்னு ஒரு குரு மேஜிக்கில் கிடைச்சாரு, அவரோட ஒரு தொடர்பு கிடைச்சதுக்கப்புறமா கார்த்திகோட லைஃப் என்ன நிறைய மாறிச்சுன்னு சொன்னால், அண்ட் அண்டவுட்லி கார்த்திகோட ஹார்ட் ஒர்க், நாட் ஒன்லி கார்த்திக்ஸ் ஹார்ட் ஒர்க், அவங்களோட ஃபேமிலி ஹார்ட் ஒர்க். எங்கே போனாலும் கார்த்திக் அவங்க அப்பா, அவங்க அம்மா இங்கே போய் அவங்க அப்பா கூட காமிச்சிடறாங்க, அவங்க அம்மா வந்துடுவாங்க சாக்லேட் ஃபவுண்டன், அது மாதிரி மற்ற ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபேமிலியோட ஈவெண்ட்டுக்காக வந்து உழைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கிடைச்சி கார்த்திக் அவங்க அப்பா அம்மா, அதுதான் அவங்களோட வளர்ச்சி இன்னும் அடுத்தடுத்த லெவலில் போயிட்டுருக்கு. இந்த அரையன் 335 படத்தில் வந்து அந்த ஜாவா சுந்தரேசன் ஒரு கேரக்டர் வரும், கார்த்திக் அந்த படம் பார்த்துருக்கேன் நீ. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இருப்போம், முதல்ல வந்து ஒரு சைக்கிள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரும், அப்புறம் கார் வாங்கிட்டேன், ஃப்ளைட்டில் போகிறான்னு சொல்லி. அதே மாதிரி தான் கார்த்திக் அவனோட லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ரஸை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு வளர்ச்சி பார்க்குறோம், அந்த ஹார்ட் ஒர்க் சும்மா வந்து வளர்ச்சி கிடையாது, அது வந்து அந்த ஹார்ட் ஒர்க் போகிறது, அதோட ரிசல்ட் வந்து கண்ணுக்கு எதுக்கு கிடைக்குது அப்படின்போது வி ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் கார்த்திக். கீப் டூயிங் யுவர் கிரேட் ஜாப் கார்த்திக். கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும், சென்னை இவெண்ட் டென்ஸ் என்டர்டைன் சப்போர்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு என்றைக்குமே எங்களோட சப்போர்ட் இருக்கும். அதை எப்படி ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றதுன்றது சொல்லிக் கொடுத்து தான் எங்களோட ஒர்க், நானும் சரி நந்தினி சரி மெட்டா டாக்டர் மகாராஜா. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த வகையில் வீல் ஆல்வேஸ் சப்போர்ட் கார்த்திக் இன் எனி ஆஃபீஸ் வெஞ்சர்ஸ். அந்த வகையில் கார்த்திக் சொன்ன மாதிரி அவர் வந்து மேஜிக் ஷோ பண்ணிட்டுருக்காரு, க்ளோஸர் மேஜிக். இங்கே கூட சரி, அவர் கிட்டத்தட்ட எங்களை மாதிரி ஒரு ட்ரெண்டுன்னு கூட சொல்லலாமல், இங்கே வந்தார், அவர் வந்து மேஜிக் ஷோ புக் பண்ண, ஸ்டால்ஸ் தான் புக் பண்ணது, பட் கோட்லாம் போட்டது கார்த்திக் என்ன கார்த்திக்கிட்ட சும்மா பண்ணலாம், நம்ம இவன் மேஜர் தான் நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு க்ளோஸர் மேஜிக்லாம் போய் பண்ணார். ஸோ அந்த மாதிரி வந்து ஆல்வேஸ் வாண்டட் டு கிவ் மோர் தன் வாட் கிளைண்ட்ஸ் வாண்ட் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ யூ கேன் எனி டைம் காண்டாக்ட் பண்ணி பண்ணால் இந்த லைவில் பேசுகிறேன், எதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கனாலும் சில உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் புக் பண்ணணும், லைக் யூ சா அபவுட் எம்சி மஞ்சு மாலினி, இல்லை ராபின் ராஜ்குமாரோட ஈவெண்ட்ஸ் பற்றி பேசினேன், கார்த்திக் பற்றி பேசணும், இவங்க யாரோட காண்டாக்ட் உங்களுக்கு வேணும், இல்லை இவங்களை புக் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு வகையில் இவங்க கூட நீங்கள் தொடர்பு வச்சுக்கணும்னா, யூ கேன் காண்டாக்ட் பண்ண அந்த மொபைல் நம்பர் 9003087198. எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் www.chennaieventmc.com அண்ட் www.chennaievententertainers.com. That's it for now. This is MC Manju Malini signing off along with Aruvi. Thank you. Good night. Stay blessed.